ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9080922049 அல்லது 9361027132. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கான ஃபுல் வீடியோ வந்து போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காலேஜ் பற்றினா, அதாவது எந்த காலேஜ் ஸ்லோ ஃபீஸ், எந்த காலேஜில் வந்து பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். அது மாதிரி அட்மிஷன் வேணும்னாலும் கீழே இருக்க அட்மிஷன் காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து வாங்கி போட்டு தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிப்ளமா இன் மைனிங் இன்ஜினியரிங். மைனிங் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது சுரங்க பொறியியல், சுரங்கம்லாம் அமைக்கிறாங்கள அதற்கான ஒரு பொறியியல் படிப்பு தான் வந்து மைனிங் இன்ஜினியரிங். இது வந்து டிப்ளமோ பேஸ்டு. ஓகே, இந்த டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் லெவல், இதோட கோர்ஸ் லெவல் என்ன, டியூரேஷன் என்ன, எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும், எலிஜிபிலிட்டி என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஆவரேஜாக கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், நமக்கு என்ன சேலரி கிடைக்கும், டாப் ரேக்கு கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, ஸ்கோப் இருக்கா இல்லையா, அதெல்லாம் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், கோர்ஸ் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோ லெவல். ஓகேங்களா, இது வந்து டிப்ளமோ லெவல். நம்ம டிப்ளமோனாலே 2 இயர்ஸ் கோர்ஸ் தானே இருக்கும், பட் வந்து இது வந்து எப்படின்னா 3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே, டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். எக்ஸாம் டைப் எப்படி, 3 இயர்ஸ் அப்படின்னால செமஸ்டர் டைப். ஓகேங்களா, அடுத்தது எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 10th+2 வந்து பாஸ் ஆகிருக்கணும், என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து பாஸ் ஆகிக்கணும் +2 லெவலில். அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மெரிட் பேஸ்டு தான். ஓகேங்களா, மார்க் அடிப்படையில் தான் வந்து இதை வந்து அட்மிஷன் போட்பாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 19,000 to 45,000 வரைக்கும் வந்து இருக்கும் ஆனுவலுக்கு. ஓகேயா, அதே மாதிரி நமக்கு இதை படிப்பு எடுத்ததுனால நமக்கு வந்து எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6,56,000, அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்து நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா, டாப் ரெக்ரூட் கம்பெனிஸ் அதாவது டாப் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ராக் மெகினைஸ், அட்லஸ் கொப்கோ இந்தியா, கேபிஜிஎம் பெங்களூர், சவுத் ஈஸ்ட் எஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸு, செர்வல் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து டாப் ரெக்ரூட் கம்பெனிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் நமக்கு வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. இப்போ ஜாப் பொசிஷன் என்னென்ன இருக்குது, அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸில் நமக்கு என்னென்ன வேலை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் லீட், அதாவது டெக்னிக்கல் லீட் என்ன அப்படின்னா டீம் லீடராக இருக்கும். ஓகேங்களா, டீம் லீடர் அண்டு அந்த குரூப் அந்த கம்பெனியில் வந்து அந்த நம்ம ஒரு குரூப் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த குரூப் நம்ம டீம் லீடராக இருப்போம், அந்த குரூப் வந்து எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போகிறது அதுதான் வந்து டெக்னிக்கல் லீட். ஓகேங்களா, அந்த ஜாப். ஓகே, மார்க்கெட் ரிசர்ச் சைக்காலஜிஸ்ட். ஓகேவா, மார்க்கெட் ரிசர்ச் ஸ்க்ராக்காலஜிஸ்ட். ஓகே, அது சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அப்படின்னா இதில் எப்படி இருக்குன்னா எல்லா சப்ஜெக்டையும் வந்து ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் வந்து நடக்கும், அதுதான் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். குவாலிட்டி டெக்னீஷியன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து இவ்வளோதான்னு சொல்லி நம்ம பார்த்து கரெக்டான குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரை வந்து பண்ணணும், அதான் வந்து குவாலிட்டி டெக்னீஷியன் நம்ம சொல்கிறதா. ஓகேங்களா, அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர், நம்ம அதுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறது. குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியரிங்னா குவாலிட்டி அசூரன்ஸ் தான் என்ன இருக்குது அந்த மாதிரி இன்ஜினியரிங். மைண்ட் டிசைனர், அதாவது சுரங்கத்தை வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி தான் இப்படி உள்ளே போகணும், இப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணுறதான் மைண்ட் டிசைனர். ஓகேங்களா, மைன் இன்ஜினியர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு கிரவுண்ட், ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து மினரல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆயில் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி மெல்ட்டட் எவ்வளோ இருக்குது, எல்லாம் மெட்டல் எவ்வளோ இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா, இந்த கிரவுண்டில் இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மைனிங் இன்ஜினியரிங். ஆர்என்டி இன்ஜினியரிங் அப்படின்னா, ஆர்என்டி இன்ஜினியரிங் அப்படின்னா யாருன்னா அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறது, அதான் வந்து ஆர்என்டி இன்ஜினியரிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் கீழே ஸ்க்ரால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதே மாதிரி அட்மிஷன் வேணாலும் கீழே காண்டாக்ட் நம்பருக்கு அதில் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.